டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 9th தமிழ் பார்க்க போகிறோம். ஸோ 9th தமிழில் ஃபஸ்ட்டு இயரில் ஃபஸ்ட்டு லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. இன்னைக்கு வரைக்கும் அதை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதனோட புதுமைகள்லாம் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு மூத்த மொழி. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, தமிழாய்ந்த அயல் நாட்டறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணி எங்கும் எடுத்துரைத்து மகிழ்கின்றனர். இவ்வுரைப்பகுதி தமிழின் சிறப்பை பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு உணர்த்துகிறது. ஸோ இந்த லெசன் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மற்ற மொழிகளுக்கும் தமிழுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்றே அந்த டிஃப்ரென்ஸை தான் பார்க்க போறோம், கம்பேர் பண்ணி. ஓகேங்களா, தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே மொழி. மொழினா என்ன, நம்மளோட கருத்துக்கள், கம்யூனிகேஷன், நம்ம வந்து நம்மளோட எண்ணங்கள் கருத்துக்களை மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக யூஸ் பண்றதுக்கு தான் அந்த மொழியே வந்திருக்கு. முதலில் தம் எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் முதலியவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றனர். ஆரம்ப காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சைகை தான், அந்த பாடி லாங்குவேஜ் தான், கையை அசைக்கிறது அந்த மாதிரி அசைக்கிறது. அதுக்கப்புறம் சவுண்டு, அதுக்கப்புறம் அதையே என்ன பண்ணிருக்காங்க, வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, ஓவியமா தீட்டி அதை மற்றவங்களுக்கு தன்னோட கருத்தை சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. ஸோ இவற்றின் மூலம் பருப்பொருள்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பருப்பொருள்களை தான் உணர்த்த முடிகிறது. நுண்பொருள்கள், அதில் இருக்க நுண்மையான விஷயங்களை முழுமையாக நம்மளால் என்ன பண்ண முடியலனா சொல்ல முடியல. ஸோ அதனால் ஒலிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினர். ஸோ அதுக்கப்புறம் சவுண்டு வந்துச்சு. சைகையோடு சேர்ந்து பொருள் உணர்த்திய ஒலி காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்தும் வலிமை பெற்று மொழியாக வளர்ந்தது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த மொழின்றது உருவாயிருக்கு. லாங்குவேஜ்ன்றது எப்படி உருவாயிருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து சைகை, அதுக்கப்புறம் சவுண்டு, அதுக்கப்புறம் இது என்ன சொல்கிறது ட்ராயிங், அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு வார்த்தைக்கு தேவையான ஒலியை போட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒரு தனித்தனியாக ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒலி வந்திருக்கு, சவுண்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தூண்டின. அதாவது மனிதன் வாழ்ந்த இட அமைப்பு, இடத்துக்கு தகுந்த மாதிரி. இதனால் பல மொழிகள் உருவாயின. உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஸோ இதை வச்சு தான் அது எங்கே பிறந்துச்சு, அந்த மொழி எங்கேருந்து உருவானுச்சு, அதனோட தொடர்பு என்ன, உறவு என்ன, இதை வச்சு அதாவது மொழியவே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குடும்பமாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ மொழிகளின் காட்சி சாலை, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1300க்கும் மேற்பட்ட மொழிகள், 1300க்கும் மேற்பட்ட தான் நம்ம இந்தியாவில் பேசுகிற மொழிகள். இதில் வந்து இதை என்ன பண்ணுறாங்கன்னா 4 மொழி குடும்பமாக பிரிக்கிறாங்க. சரிங்களா, எத்தனை மொழி குடும்பமாக பிரிக்கிறாங்க, 4. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். ஸோ 4 பிரிவாக இந்த 1300க்கு பேர் மேற்பட்ட மொழிகளை வந்து குடும்பமாக பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க, ஃபஸ்ட்டு ஒன்று இந்தோ ஆசிய மொழிகள், செகண்ட் ஒன் திராவிட மொழிகள், 3வது ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், 4வது சீன திபெத்திய மொழிகள், இப்படி அழைக்கப்படுறாங்க. ஸோ பல கிளை மொழிகள் இங்கே பேசப்படுறதுனால இந்தியாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா சா அகத்தியலிங்கம் அப்படின்ற ஒரு ஆசிரியர் சொல்கிறாரு, மொழிகளின் காட்சி சாலை இந்திய நாடு அப்படின்னு சொல்கிறாரு. பலதரப்பட்ட மொழிகளும் இங்கே பேசப்படுறதுனால. நெக்ஸ்ட்டு, உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று. நம்ம நாகரிகம் பார்த்தீங்கன்னா இந்திய நாகரிகம் பழமையான நாகரிகம். மொஹஞ்சதாரோ ஹராப்பா அகழாய்வுக்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதை திராவிட நாகரிகம் என்றும் அறிஞர்கள் கருதுகின்றனர். ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, திராவிட நாகரிகம்ன்றாங்க. எதை, மொஹஞ்சதாரோ ஹராப்பா அந்த ஆய்வுக்கு அப்புறம் இந்திய நாகரிகத்தை தான் திராவிட நாகரிகம்னு சொல்கிறாங்க. திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி, திராவிடர்கள் பேசிய மொழி திராவிட மொழி. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குமரிலப்பட்டர். திராவிடம் அப்படின்ற அந்த சொல்லை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முத முதல்ல குமரிலப்பட்டர் சொல்லியிருக்காரு. தமிழ் என்னும் சொல்லிலிருந்துதான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஸோ இந்த தமிழ்ன்ற சொல்லில் தான் இந்த பாருங்க, தமிழ்ன்ற சொல்லில் திராவிடான்ற அந்த பேர் வந்திருக்கு. ஸோ இது எப்படி வந்துச்சு, இதை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீராஸ் பாதிரியார். அவர் என்ன பண்ணியிருக்காருனா எப்படி தமிழ்லேருந்து திராவிடா வந்ததை ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இது நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. தமிழ், தமிழ்லேருந்து தமிழா, தமிழாலேருந்து தமிழா, தமிழாலேருந்து ட்ரமிழா, ட்ரமிழான்றது இந்த டீ வந்து இட்டா பெரியுது, இட்டு கூட்டல் ஆவா மாறும். ஸோ இட்டு வருது ட்ரமிழா, அப்புறம் வந்து இத்து த
திராவிடா அதுக்கப்புறம் திராவிடா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேருந்து திராவிடான்ற சொல் வந்து பிரிகிறதா இந்த ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்திருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீராஸ் பாதிரியார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு